அறிவிப்பாளர்கள்ட்ட்ட இருக்கக்கூடிய குறையின் காரணமாக ஒரு ஹதீஸ் மருதூதாகுவது என்பதை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் பல வகையான ஹதீஸுகளுடைய பெயர் அதில் நேற்று மத்ரூக்கான ஹதீஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் மௌலோ என்று சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்து மத்ரூக்கான ஹதீஸ் என்றால் என்ன அர்த்தம் இப்போ அடுத்து முன்கரான ஹதீஸ் என்றால் என்ன முன்கர் அதான் நம்ம நேற்று சொன்னோம் ஒரு அறிவிப்பாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகள் ஒரு பத்து வகையான குறை சொன்னோம் அதாலத்தை கவனித்து நீதத்தன்மையை கவனித்து ஐந்து குறை அறிவிக்கும் திறன் லபுத்தை கவனித்து ஐந்து குறை மொத்தம் பத்து குறை சொன்னோம் இந்த பத்து குறையில் ஃபொஷுல் கலத் ஃபொஷுல் கலத் தவறுகள் அதிகமாகி விடுவது தப்பு தப்பாக அறிவிக்கிறார் இந்த தவறுகள் அதிகமாகி விடுவது என்கிற குறை இது ஒன்று அல்லது கசுரத்துல் கஃபலத் பொடுபோக்குத்தனம் அதிகமாகி விடுவது என்ன அதிகமாகி விடுவது பொடுபோக்குத்தனம் அதிகமாகி விடுவது இது ஒன்று ரெண்டு மூணாவது அவில் ஃபிஸ்கு அல்லது பெரும்பாவம் செய்தல் என்கிற இந்த குறை இருப்பது இந்த மூணு குறையில் என்னென்ன குறை ஃப ஃபொஷல் கலத்து தவறுகள் அதிகமாகிவிடுவது அல்லது பொடுபோக்குத்தனம் அதிகமாகிவிடுவது ஹதீஸ் அறிவிக்கிற விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறாரு அல்லது பெரும்பாவம் செய்தல் இந்த மூணு குறைகளில் இந்த மூணு குறைகளில் ஏதேனும் ஒரு குறை இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் ஒரு சனதிலே வந்தால் ஃப ஹதீஸ் யுசம்மா அல் முன்கர் அந்த அறிவிப்பாளர் இருக்கக்கூடிய ஹதீஸுக்கு பெயர் முன்கரான ஹதீஸ் என்று பெயர் ஓகேவா முன்கரான ஹதீஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க புரியுதா ஃபஷுல் கலத்து கசரத்துல் கஃபலத்து அல்லது ஃபிஸ்க் இந்த மூணில் ஏதேன்னு ஒரு குறை இருந்து அந்த அறிவிப்பாளர் ஒரு சனதில் வந்தார்னா அந்த ஹதீஸுக்கு பேர் முன்கரான ஹதீஸ் சரி இதனுடைய தாரீஃப் என்ன அப்படின்னா லோகத்தில் முன்கர்னா அது இஸ்மு மஃபூல் அன்கரை யுன்கிரு இன்காரன் ஃபகு முன்கிருண் உன்கிர யுன்கரு இன்காரன் ஃபஹு முன்கருண் அது ஒரு இஸ்முல் மஃபூல் ஆப்போசிட் வார்த்தை இன்கார் எக்கரார் என்றால் ஒப்புக்கொள்வது எக்கரார் ஒப்புக்கொள்வது அதுக்கு லித்தான வார்த்தை தான் இன்கார் இன்கார் என்னது மறுப்பதுன்னு அர்த்தம் லோகத்துடைய அர்த்தம் மறுப்பது இப்போ இந்த இஸ்திலாக என்ன அர்த்தம் அப்படின்னா இஸ்திலாகல தாரீஃப் என்ன அப்படின்னா இந்த முன்கரான ஹதீஸ் அப்படின்னு எங்கேயாவது வந்துனா ஹதீஸ்ல முன்கரான ஹதீஸ்னு வந்துச்சுன்னா அதுக்கு பலவிதமான வரைவிலக்கணத்தை இமாம்கள் சொல்கிறாங்க ஆனால் அதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இமாம்களில் கலை வல்லுநர்களில் உசூல் ஹதீஸுடைய துறையில் ரொம்ப முக்கியமான இமாம் யார் உசூல் ஹதீஸுடைய துறையில் இபுன ஹஜ்ரல் அஸ்கலானி எனது இபுன ஹஜரல் அஸ்கலானி ஏற்கனவே வந்துச்சு நாசிக் மன்சூக்குடைய பாடத்தில் கூட அதுக்கு முன்னாடி ஒரு இது வந்துச்சு அப்போ இபுன் அஜல் அஸ்கலானி இப்போ இபுன் அஸ்கலானியுடைய தாரீஃப் அதுதான் ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க என்ன தாரீஃபு அப்படின்னா அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இஸ்திலாகன் அரஃப உலமா உல் ஹதீசி அல் முன்கரை பி தாரிஃப் அணிதின் முத் ப பலதரப்பட்ட தாரீஃபாத்துகளை சொல்கிறாங்க அதில் ஃபேமஸானது தாரீஃபானி முன்கருக்கு இமாம்கள் நிறைய டெஃபினேஷன் சொல்கிறாங்க அது ரொம்ப ஃபேமஸானது ரெண்டு டெஃபினேஷன் முன்கர்னால் என்ன என்பதற்கு சொல்லப்பட்ட தாரீஃபுகள்லேயே ரொம்ப ஃபேமஸானது ஒரு ரெண்டு டெஃபினேஷன் சொல்கிறாங்க வகுமா அந்த ரெண்டு என்ன முதலாவது பாருங்கள் ஒரு ஹதீஸ் முன்கர் என்று சொல்லப்பட்டால் அது என்ன அர்த்தம்டா ஹுவல் ஹதீஸும் அது ஒரு ஹதீஸ் அல்லதி எப்படிப்பட்ட ஹதீஸ் என்றால் ஃபி இஸ்னாதிஹி அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொலைவரிசையில் இருக்கிறார் ராவின் ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார் இருக்க இருக்கித்த இருக்கா எப்படிப்பட்ட அறிவிப்பாளர் அவருடைய தவறுகள் அதிகமாகி விட்டது அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் தவறுகள் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய விஷயத்துல தவறுகள் அதிகமாகிவிட்ட ஒரு அறிவிப்பாளர் அந்த சனதிலே இருக்கிறார் ஔ அல்லது கசுரத் எந்த அறிவிப்பாளருடைய பொடுபோக்குத்தனம் அதிகமாகி விடுகின்றதோ பொடுபோக்குத்தனம் தெரியுது இல்லை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறார் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் கேட்க சொல்லுகின்ற விஷயத்தில் அப்போ எந்த அறிவிப்பாளருடைய அந்த அறிவிப்பாளர் பொடுபோக்குத்தனம் அவரிடத்தில் விட்டதோ அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் ஒரு சனதிலே வந்தாலோ அந்த ஹதீஸ் ஔ அல்லது ஒரு அறிவிப்பாளர் அந்த சனதிலே வருகிறார் அந்த அறிவிப்பாளர் லஹர பிஸ்குஹூ அவருடைய பெரும்பாவம் வெளிப்பட்டு விடுவது தவறுகள் அதிகமாகிவிட்ட அல்லது பொடுபோக்குத்தனம் அதிகமான அல்லது பெரும்பாவம் ஃபிஸ்கு வெளிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் ஒரு சனதிலே ஒரு அறிவிப்பாளர் தருவரிசையில் வந்தால் அந்த ஹதீஸுக்கு பேர் முன்கரான ஹதீஸ் என்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க முன்கரான ஹதீஸ் என்று சொல்லுவாங்க ஓகேவா அந்த ஹதீஸுக்கு என்ன பேர் முன்கரான ஹதீஸ் ஹுவல் ஹதீஸ் உள்ளதி அது எப்படிப்பட்ட ஹதீஸ் ஃபி இஸ்னாதிஹி அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளத்தில் ஒரு சில ராவின் ஃபஹ்ஷ கலத்துஹு அவு கசரத்து கஃபலத்துஹு அவு லஹர இஸ்குஹு இது ஒரு தாரீஃப் இன்னொரு தாரீஃபு இருக்குது அது என்ன தாரீஃபு ரெண்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள் போட்டிருக்கா அதுக்கு கீழே ஒரு நாலு லைன் விட்டு ரெண்டுன்னு போட்டிருக்கு பாருங்க ஹுவ ஒரு முன்கரான ஹதீஸ் என்றால் மா ரவாகுல் லைஃபு ஒரு லைஃபான அறிவிப்பாளர் அறிவிப்பது ஒரு லைஃபான அறிவிப்பாளர் அறிவிப்பது முகாலிஃபன் மாற்றமாக யாருக்கு மாற்றமாக ஒரு லைஃபான அறிவிப்பாளர் அறிவிக்கிறார் லிமா ரவாகு சிக்கத் ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் அறிவிக்கின்ற ஒன்றுக்கு ஒரு லைஃபான அறிவிப்பாளர் மாற்றமாக அறிவித்தால் அந்த லைஃபான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேர் என்ன வந்துருமா முன்கர் விளங்குதா நல்லா கவனிங்க ரெண்டாவது ஆரிஃப் என்ன முன்கருக்கு ஒரு லைஃபான அறிவிப்பாளர் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த லைஃபான அறிவிப்பாளர் அறிவிக்கின்ற அந்த ஹதீஸுக்கு பேர் என்னது முன்கரான ஹதீஸு அதை போட்டிருக்காங்க பாருங்கள் ஹுவ முன்கர் என்றால் ரெண்டாவது ஆரிஃபு மா ரவாஹு லைஃபு லைஃப் லைஃபான ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் அறிவிக்கின்ற ஒன்று எப்படி அறிவிக்கிறாரு முஹாலிஃபன் மாற்றமாக யாருக்கு மாற்றமாக லிமா செக்கத் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக ஒரு லீஃபான அறிவிப்பாளர் அறிவித்திருந்தால் அந்த ஹதீஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க முன்கரான ஹதீஸ் என்று சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் முன்கரான ஹதீஸ் என்று சொல்வார்கள் விளங்குதா ரெண்டு தாரீஃப் புரிஞ்சா ஃபர்ஸ்ட் தாரீஃப் என்ன கலத்து கசரத்துல் கஃலத்து ஃபிஸ்கு இந்த மூணு குறையில் ஏதேனும் ஒரு குறையுள்ள அறிவிப்பாளர் ஒரு சனதில் வந்தா அந்த ஹதீஸுக்கு பேர் முன்கர் இது ஒரு தாரீஃப் இன்னொரு தாரீஃப் ஒரு லைஃபான் அறிவிப்பாளர் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த லைஃபான் அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேரு முன்கர் என்று சொல்வார்கள் ஓகேவா முன்கருக்கும் ரெண்டு தாரீஃப் விளங்குச்சா இப்போ முன்கர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல இப்போ ஒரு கேள்வி வருது ஷாத்துன்னு ஒரு வகை இருக்குது என்ன இருக்குது நம்ம ஏற்கனவே சஹீஹுடைய ஐந்து நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை என்ன சொன்னோம் அதமு சுதூதுன்னு சொன்னோம் என்ன இருக்கக்கூடாது ஒரு ஹதீஸில் ஒரு ஹதீஸ் சஹி ஆக வேண்டும் என்றால் ஐந்து நிபந்தனை அதில் ஒரு நிபந்தனை அந்த ஹதீஸில் சுதூது இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் சுதூது இருக்க அப்படின்னா சுதூதுனா என்ன சுதூதுனா என்னப்பா எடு எடுத்து பாரு சுதுனா என்ன நாளைக்கு வச்சுருக்கிய சிரிக்கிற சுது என்ன அவங்க கேட்டால் சொல்லிருவாங்க அங்க இருக்கிறவங்க சுதுதுனா என்ன அது எனக்கு தெரியும் ஷாதா இல்லாமல் இருப்பதுன்னா தெரியும் எனக்கும் அப்படின்னா என்ன சுதுனா என்ன சீக்கிரம் அவங்கள சொல்ல சொல்லிடலாமா சுதுதுனா என்னம்மா ஆ சுதுனா என்ன பாண்டிச்சேரி பிள்ளைங்க சொல்லுங்கள் முரண்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் சுதூத் ஓகே ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் ஓகேம்மா ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் அவரை விட மிகவும் சிக்கத்தான ஒரு உறுதியான அறிவிப்பாளர் மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு முரண்படாமல் அறிவிக்க வேண்டும் அதுக்கு பேர் அதமு சுதூதுன்னு சொன்னோம் முரண்பட்டு அறிவிச்சிருந்தால் அதுக்கு பேர் சுதூத் எல்லங்கதா ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் ஒரு உறுதியான அறிவிப்பாளர் அவரை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவிக்கக்கூடாது அப்படி அறிவிச்சிருந்தால் அதுக்கு பேர் சுதூத் அந்த மாற்றமாக அறிவிச்சிருக்கிறாங்களே அந்த ஹதீஸு அந்த சிக்கத்தானவருடைய ஹதீஸு அந்த ஹதீஸுக்கு பேர் ஷாத்துன்னு சொல்லுவாங்க விலங்குதா ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் ஒரு உறுதியான அறிவிப்பாளர் தன்னை விட மிகவும் உறுதியான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த மாற்றமாக அறிவித்த அந்த சிக்கத்தான நபருடைய ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸுக்கு பேர் ஷாத்தான ஹதீஸ்னு சொல்லுவாங்க நல்லா விளங்கணும் முன்கருடைய ரெண்டாவது தாரீஃபுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது முன்கருடைய ரெண்டாவது தாரீஃபில் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு லைஃபான அறிவிப்பாளர் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு முரணாக அறிவிக்கின்ற ஒன்று அப்போ ஒரு லைஃப் சிக்கத்துக்கு முரண்பட்டு அறிவிச்சா அந்த லைஃபுடைய ஹதீஸுக்கு பேர் முன்கருன்னு சொல்லுவாங்க ஷாத்துன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் அவரை விட மிகவும் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவிச்சிருப்பாரு அந்த சிக்கத்தான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஷாத்துன்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே கீழே அதில் தாரீஃபே போட்டிருக்கு பாருங்க அப்புறம் முன்கருடைய ரெண்டு தாரீஃபு கீழே பார்த்தீங்கன்னா அல் ஃபர்கு பைனஹூ பைன ஷாத்துன்னு போட்டிருக்காங்க முன்கருடைய ரெண்டாவது தாரீஃபுக்கும் ஷாத்தான ஹதீஸ் அப்படின்னு ஒன்று சொன்னால் அதுக்கு மத்தியில் வித்தியாசம் என்ன அப்படின்னா அன்ன ஷாத நிச்சயமாக ஷாத்தான ஹதீஸ் என்பது மா ரவாகுல் மகபூலு ஒரு மகபூலான அறிவிப்பாளர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் எப்படி அறிவிக்கிறார் அந்த மகபூலான அறிவிப்பாளர் முகாலிஃபன் லிமா ரவாகு மன்ஹு அவுலா மின்ஹு தன்னை விட மிகவும் ஏற்றமான விளங்குதா தன்னை விட மிகவும் ஏற்றமான ஒரு அறிவிப்பாளருக்கு முரணாக ஒரு மகபூலான அறிவிப்பாளர் அறிவித்திருந்தால் அவருடைய ஹதீஸுக்கு பேர் ஷாத் அப்போ ஒரு மகபூலான அறிவிப்பாளர் தன்னை விட மிகவும் ஏற்றமான ஒரு அறிவிப்பாளருக்கு முரணாக அறிவிச்சிருந்தாருன்னா அந்த மக்பூலான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஷாத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணல் முன்கரை ஆனால் நிச்சயமாக முன்கர் இருக்குது அது எப்படி தெரியுமா மாரவாகு லைஃபு ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் அறிவிக்கின்ற ஒன்று முஹாலிஃபன் லிமாரவாகு சிக்கத் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு முரணாக அறிவிக்கிறது ஒரு லைஃபான அறிவிப்பாளர் சிக்கத்துக்கு முரணாக அறிவித்தார்னாலும் அந்த லைஃபுடைய அறிவிப்பு அந்த ஹதீஸ் வந்து முன்கரு ஒரு மகபூலான அறிவிப்பாளர் தன்னை விட மிகவும் ஏற்றமான ஒரு அறிவிப்பாளருக்கு முரணாக அறிவித்தார்னா அந்த மக்பூலுடைய ஹதீஸுக்கு பேர் ஷாத் வித்தியாசம் விளங்குதா இதுதான் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் அப்போ ஒரு விஷயத்தில் ரெண்டு ஒன்றுபடுது என்ன விஷயத்தில் முகாலிஃப்ன்ற விஷயத்தில் ரெண்டு ஒன்றுபடுது ஆனால் யாருக்கு முகாலிஃப்ன்ற விஷயத்தில் வேறுபடுது சொல்ல புரிஞ்சா அப்போ முன்கரான அதிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுல அப்போ முன்கருக்கு ரெண்டு தாரீஃப் சொல்லியிருக்கு அதில் வந்து ஷாத்னா என்னென்னு சொல்லியிருக்கு அதுக்கு பிறகு ஷாத்னு என்னன்னு சொல்லியிருக்கு இப்போ அடுத்து பாருங்கள் மாரூஃப்னு ஒரு வகை போட்டிருக்காங்க நூற்றி இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் அடுத்த இதில் மாரூஃப்னு போட்டிருக்காங்க இப்போ மாரூஃப் அப்படின்னா அது வந்து மருத்துவத்துடைய வகையில் வரலை இப்போ அது மாரூஃப் என்பது என்ன கிடையாது மருத்துவத்துடைய வகையில் வரலை இருந்தாலும் முன்னாடி ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்தி இது வர்றதுனால இந்த இதை இங்கே சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் ஒரு ஹதீஸு ஹாதா ஹதீசுன் மாரூஃபுன் ஏ கவுனி ஹாதா ஹதீசுன் மௌலூன்னு சொன்னால் என்னென்னு விளங்கிருச்சு ஹாதா ஹதீசுன் மத்ரூக்குன்னு ஒரு இடத்துல வந்துச்சுன்னா என்னன்னு விளங்கிருச்சு ஹாதா ஹதீசுன் முன்கருன்னு சொன்னால் என்னன்னு விளங்கிருச்சு ஹாதா ஹதீசுன் ஷாத்துன் இது ஒரு ஷாத்தான ஹதீஸுன்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியும் இது என்ன விளக்குன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ ஒரு இடத்துல ஹாதா ஹதீசுன் மாரூஃபுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்ன்றது சொல்கிறாங்க ஆனால் இது மருதுரை வகையில் உள்ளது இல்லை விளங்குதா என்னது அப்படின்னா மாருஃப் தாரிஃபு மஃபூல் மின் அரஃப அரஃபோட இஸ்முல் மஃபூல் தான் மாருஃப் இதனுடைய இசலாகல என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் லைஃபான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் லைஃபான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த சிக்கத்தான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேர் மாரூஃப்னு சொல்லுவாங்க நல்ல விளங்குதா ஒரு லைஃபு சிக்கத்துக்கு மாற்றமாக அறிவிச்சாருன்னா அந்த சிக்கத்தோட அறிவிப்பாளருக்கு ஹதீஸ் ஒரு லைஃப் ஒரு சிக்கத்துக்கு மாற்றமாக அறிவிச்சாருன்னா அந்த லைஃபான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேரு முன்கர் சரி அப்ப சிக்கத்துடைய ஹதீஸுக்கு பேர் என்னது அப்படின்னா மஹரூஃப் ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் லைஃபான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த சிக்கத்தான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேரு மஹரூப் விளங்குதா முன்கரா ரெண்டாவது தாரீஃப் முன்கருடைய ரெண்டாவது தாரீஃப் இருக்கு அந்த தாரீஃபுக்கு அப்படி ஆப்போசிட் என்னது மாரூஃப் அப்போ மாரவாகு சிக்கத்தோ ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் அறிவிக்கின்ற ஒன்று முஹாலிஃபன் முரணாக யாருக்கு முரணாக அறிவிக்கிறார் ஒரு சிக்கத்து லிமா ரவாகு லைஃப் ஒரு லைஃப் அறிவிப்பதற்கு முரணாக ஒரு சிக்கத்தை அறிவித்தால் அந்த சிக்கத்தான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேர் மஹரூஃப் அப்போ அந்த லைஃபான ஹதீஸ் அறிவித்தவருடைய ஹதீஸுக்கு பேர் முன்கர் ரெண்டாவது தாரீஃப் படி முன்கர் விளங்குதா இதுதான் மஹரூஃப் இந்த தாரி இது ஓகேவா அதே மாதிரி நம்ம சொன்னோம் ஷாத்து சொன்னோம் ஷாத்து சொன்னோமா ஷாத்துனா என்ன சொன்னோம் ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் அவரை அவரை விட மிகவும் ஏற்றமான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த சிக்கத்தான அறிவிப்பாளருடைய ஹதீசு ஷாத் சரி அந்த மிகவும் ஏற்றமான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு என்ன பேரு அவருக்கு பேர் மஹ்பூல் ஷாத்துடைய அப்படியே ஆப்போசிட் என்னம்மா மஹ்பூல் ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் தன்னை விட மிகவும் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த சிக்கத்தான அறிவிப்பாளருடைய ஹதீசுக்கு பேரு ஷாத்து அவரை விட மிகவும் ஏற்றமான அறிவிப்பாளர் இருக்காரு அவருடைய ஹதீசுக்கு பேர் மஹ்பூல் வேங்குதா அதே மாதிரி ஒரு லைஃபான அறிவிப்பாளர் ஒரு சிக்கத்தான அறிவிப்பாளர் ஒரு லைஃபான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக அறிவித்தால் அந்த சிக்கத்தான அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மாரூஃப் அந்த லைஃபான் அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க முன்கருன்னு சொல்லுவாங்க அப்போ ஷாத்தான ஹதீஸுக்கு ஆப்போசிட்ல வர்றது மஹ்போலு முன்கரான ஹதீசுக்கு அப்படி ஆப்போசிட்ல வர்றதுதா முன்கர் ஷாத் மஹ்போல் அதுதான் அங்கே போட்டுருக்காங்க பாருங்க அடுத்து நூற்றி இருபத்தி மூணாவது பக்கத்தில் நான் ஃபுல்லாக போகலைனா என்னன்னு தெரிஞ்சிட்டா இப்போ அடுத்து பாருங்கள் ஷாத் ஒரு மஹஃபூல்னு போட்டாங்க பாருங்கள் ஷாத்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்ன சொன்னோம் மா ரவாஹுல் மக்பூலு ஒரு மக்பூலான இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் தாரிஃப் ஷாத் லோகத்தில் ஷாத்னா இஸ்மு ஃபாயில் ஷத்தை பிமானா இன் ஃபர் தனித்து விட்டான் மண் ஷத்த சுத்த பின்னார் யார் ஜமாத்தில் சேராமல் தனித்து விட்டாரோ அவர் நரகத்திலே தனித்து விடப்படுவார்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஹதீஸ் இப்போ ஷத்த அப்படின்னா இன்ஃபரதன்னு அர்த்தம் அப்போ ஷாத் அப்படின்னா மானாஹு அல் முன்ஃபரது இன் அனில் ஜும்ஹூர் ஒன்றுபட்ட அந்த ஜும்ஹூரு விட்டு தனித்து ஒருத்தர் இருக்கிறார் ஒரு கூட்டத்தை விட்டு என்ன செய்கிறாரு ஒருத்தர் தனித்து இருந்தால் அவருக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஷாத்துன்னு சொல்லுவோம் லொகத்தில் இஸ்லாக நம்ம ஏற்கனவே சொன்னிட்டோம் முன்னாடியே தாரீஃபு எனது மா ரவாகுல் மகபூலோ ஒரு மகபூலான் அறிவிப்பாளர் அறிவிக்கிற ஒன்று முகாலிஃபன் மாற்றமாக லிமன் ஹூ மின் ஹூ அவரை விட மிகவும் ஏற்றமான ஒருவருக்கு அவரை விட மிகவும் ஏற்றமான ஒருவருக்கு ஒரு மகபூல் முரணாக அறிவித்தால் அந்த மக்பூலுடைய ஹதீஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஷாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தானே ஓகே அது கீழே வருது பாருங்கள் மஹ்பூல்னு வருது பாருங்கள் நூற்றி இருபத்தி நாலாவது பக்கத்தில் அந்த பிள்ளைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கித்தாப்பில் மஹ் அடுத்து அப்படி தொடச்சி பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்குல்ல ஷாது மஹ்பூல் இருக்கா எங்கே இருக்கா உங்கள் கித்தாப்பில் வந்து இங்கே பின்னாடி இருக்குது நூற்றி பதினேழில் இருக்குது என் முன்னாடி இருக்கிற பிள்ளைங்கிறது நூற்றி பதினேழில் இருக்குது அவங்க கித்தாப்பில் பார்த்தா நூற்றி இருபத்தி நாலில் பாருங்கள் நாலாவது இருக்கா வல் மஹ்பூல் அப்படின்னா என்ன ஹாதா இந்த மஹ்பூல் என்றால் யுகாபிலு ஷாத்த ஷாத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டு தான் என்னது மஹ்பூல் ஹுவ அது மா ரவாகுல் அவுசக்கு மிகவும் சிக்கத்தான ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பது முகாலிஃபன் முரணாக யாருக்கு முரணாக லி ரிவாயத்தி சிக்கத்தி சிக்கத்தான அறிவிப்பாளருடைய அறிவிப்புக்கு மிகவும் சிக்கத்தான அறிவிப்பால் முரணாக அறிவித்திருந்தால் அந்த மிகவும் அவுசக்கான அந்த அறிவிப்பாளருடைய ஹதீஸுக்கு பேர் மஹ்பூல் விளங்குதா வேணுங்கச்சா ஷாதுனா என்ன மஹ்பூல்னா என்ன வந்துச்சா ஷாத் என்பது மருதூதுடைய வகையில் வந்துடும் மஹ்பூல் என்பது மக்பூலுடைய வகையில் வந்துடும் அதான் இங்கே வித்தியாசம் தாரிஃப் விளங்குச்சா ஷாத்தான ஹதீஸுன்னு சொன்னால் அது வந்து மருதூதான ஹதீஸுடைய வகையில் வந்துடும் மஹ்பூ மக்பூலுடைய அதே மாதிரி முன்கர் அப்படின்டா அது மருதுடைய வகையில் வந்துடும் மாரூஃபான ஹதீஸ் என்றால் மக்பூலுடைய வகையில் வந்துடும் விளங்கு சா இப்ப அப்போ விளங்குதா இப்போ நம்ம முன்கர்ல ரெண்டு தாரீஃப் சொல்லியிருக்கிறோம் அதில் ரெண்டாவது தாரீஃப் க வச்சு கவனிக்கும் போது ஷாத்துன்னு ஒரு வகை சொன்னோம் மஹ்பூல் சொல்லியிருக்கிறோம் முன்கர் மாரூஃப் இத்தனை வகை சொல்லியிருக்கான் இப்போ அடுத்து மொ அல்லலான ஹதீஸ் இப்போ அடுத்து என்னது ஹதீஸ் ஹதீஸ்னா என்ன நம்ம ஏற்கனவே சொன்னோம் சஹி ஐந்து இப்போ அல்லல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க இதா கான நூற்றி இருபத்தஞ்சாவது பக்கத்தில் அவங்க கித்தாப்ல ராவி அறிவிப்பாளரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளுடைய காரணத்தில் இருந்தால் என்ன இருந்தால் ஹுவல் வகுமு வகுமு என்கிற ஒரு காரணம் இருந்துச்சுல வகுமுன்னா என்னது சந்தேகம் சந்தேகம் ஏற்படுவது இந்த காரணம் ஒரு அறிவிப்பாளரிடத்தில் இருந்தால் ஃப ஹதீசு அவருடைய ஹதீஸு யுசம்மால் ஆல் மொ அல்லல் குறை சொல்லப்பட்ட ஹதீஸ் மொ ஹதீஸ் என்று சொல்லப்படும் இது பொதுவானது சரி இப்போ தாரீஃப் என்ன என்னது தாரீஃப் என்ன இசுலாஹுடைய தாரீஃப் பாருங்க லோகத்தை விட்டுருங்க பெருசாக இருக்குது மு அல்லலான ஹதீசனுடைய இஸ்லாஹுடைய தாரீஃப் பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சஹி உடைய அஞ்சு நிபந்தனை பார்த்தோமா இத்திசாலு சனது அதாலத்து ருவாத்து தாமுல் லபுத்து அதமுல் சொது அதமுல் இல்லத் அதமுல் இல்லத்துனா என்ன குறை என்ன அப்படின்னா என்ன எடு அது எடு அதில் இல்லத்த என்ன விளக்கம் சொன்னேன் எப்படி சபபுன் காமிலுன் ஹபியுன் ஹதீசி ம அண்ணஹிர் அஸ்ஸலாமத்து மின்ஹு அதானே என்ன அர்த்தம் ஒரு மறைமுகமான ஆழமான எந்தவித குறையும் காரணமும் அந்த ஹதீஸில் இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட மறைமுகமான ஆழமான காரணம் எஃதூகத்தில் ஹதீசி ஹதீசனுடைய நம்பகத்தன்மையை ஹதீசனுடைய சிஹத்தை குலைக்கின்ற ஹஃபி மறைமுகமான ஆழமான எந்த காரணமும் குறையும் அந்த ஹதீஸில் இருக்கக்கூடாது வெளிப்படையில் சலாமத்தாக இருப்பதுடன் வெளிப்படையில் பார்த்தா அந்த ஹதீஸ் சலாமத்தாக இருப்பதுடன் அந்த ஹதீசனுடைய செகத்தை அந்த ஹதீசுனுடைய நம்பகத்தன்மையை குலைக்கின்ற மறைமுகமான ஆழமான வித காரணங்களும் அந்த ஹதீஸில் இருக்கக்கூடாது இதுதான் அதமொழி இல்லத் ஒரு வேளை இப்படி ஒரு காரணம் ஒரு ஹதீஸில் இருந்தால் அது அல்லலான ஹதீஸ் என்று சொல்லப்படும் அதுதான் இங்கே தாரீஃப் போட்டிருக்காங்க பாருங்கள் ஹுவல் ஹதீஸ் மொ அல்லலான ஹதீஸ் ஒரு இடத்துல ஹாதா ஹதீஸுன்னு மு அல்லலுன்னு சொன்னால் நம்ம என்ன விளங்கிக்கணும் ஹுவல் ஹதீஸ் இங்கே போட்டிருக்கு பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சாவது பக்கத்தில் ஹுவல் ஹதீஸ் அது ஒரு ஹதீஸ் மொல்லான ஹதீஸ் என்றால் அது ஒரு ஹதீஸ் அல்லது எப்படிப்பட்ட ஹதீஸு அந்த ஹதீஸிலே வெளிப்பட்டிருக்கிறது வெளிப்பட்டிருக்கிறது என்ன வெளிப்பட்டிருக்கிறது அலா இல்லத்தின் அந்த ஹதீஸிலே ஒரு குறை ஏற்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட குறை தகு அந்த ஹதீசுனுடைய செகத்தை குலைக்கின்ற அந்த ஹதீசனுடைய செகத்தை கொலைக்கின்ற ஒரு குறை அந்த ஹதீஸில் வெளிப்பட்டு இருக்கிறது ஆனால் ம அன்னம் வாகிற ஆனால் வெளிப்படையிலே அச்சலாமத்தும் மின்ஹா அந்த குறையை விட்டு அது சலாமத்தாக இருப்பதுடன் வெளிப்படையிலே அந்த குறையை விட்டு சலாமத்தாக இருப்பதுடன் அந்த ஹதீசனுடைய சேகத்தை குலைக்கின்ற ஆழமான மறைமுகமான ஒரு குறை ஒரு ஹதீஸில் இருந்தால் அந்த ஹதீஸுக்கு பெயர் ஹதீஸ் என்ன ஹதீஸ் ஆன ஹதீஸ் விளங்குதா அப்போ இல்லத்துனா என்ன விளங்குதா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இப்போ அடுத்து போட்டிருக்க பாருங்க தாரீஃபுல் இல்லத் இல்லத் அப்படின்னா அதனுடைய தாரீஃப் என்ன அப்படின்னா ஹிய அது சபபுன் அது ஒரு காரணம் எப்படிப்பட்ட காரணம் காமிலுன் ஹுன் மறைமுகமான ஆழமான ஒரு காரணம் காதிஹுன் ஃபி சிஹத்தில் ஹதீசி ஹதீசுடைய சிஹத்தை நம்பகத்தன்மையை கொலைக்கின்ற மறைமுகமான ஆழமான ஒரு காரணம் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க இல்லத்துன்னு சொல்லுவாங்க மின் தாரீஃபில் இல்லத்தி இந்த இல்லத்துடைய தாரீஃபை வைத்து எடுக்கப்படுகிறது அண்ணல் இல்லத்தை நிச்சயமாக இல்லத் என்பது இந்த உளமாயில் ஹதீஸ் ஹதீஸனுடைய உடமாக்கள் லா புத்த அவசியமாகும் ஃபீஹா ஷர்தானி அதில் ரெண்டு நிபந்தனைகள் கட்டாயம் இருப்பது நிபந்தனை அது இருந்தால் தான் அந்தக்கு பேர் என்ன சொல்லுவோம் இல்லத்துன்னு சொல்லுவோம் அது என்ன ரெண்டு ஃபஸ்ட்டு அல் குமுல் அந்த குறை எப்படி இருக்கணும் மறைமுகமாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும் இது ஒன்று எப்படி இருக்கணும் வெளிப்படையாக தெரியக்கூடாது எப்படி இருக்கணுமா அந்த குறை மறைமுகமாக இருக்கணும் ஆழமாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த குறை ஹதீசனுடைய செகத்தை குலைக்கும் விதமாக இருக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பெயர் தான் இல்லத்துன்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ இந்த ரெண்டில் ஒன்று இல்லைன்னா கூட அது என்னென்னு சொல்ல மாட்டோம் இல்லத்துன்னு சொல்ல மாட்டோம் ஒரு வேளை குறை வந்து வெளிப்படையாக இருக்குது இல்லத்து என்னவாக இருக்குது வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அப்போயும் அதை இல்லத்துன்னு சொல்ல மாட்டோம் குறை வந்து வெளிப்படையாக இருந்தால் அல்லது அது வந்து ஹதீஷனுடைய சிகத்தை குலைக்கிற அளவுக்கு மோசமாக இல்லைனாலும் அப்போவும் அதை என்னன்னு சொல்ல மாட்டோம் இல்லதுன்னு சொல்ல அப்போ ரெண்டுமே இருக்கணும் அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க மாநில ஹதீஸ்னா எது தெரிஞ்சா அப்போ ஹதீசனுடைய செகத்தை வெளிப்படையிலே சலாமத்தாக இருப்பதுடன் ஹதீசனுடைய செகத்தை கொலைக்கின்ற மறைமுகமான ஆழமான ஒரு காரணம் ஒரு ஹதீஸிலே இருந்தால் அந்த ஹதீஸுக்கு பெயர் மொ அல்லலான ஹதீஸ் அந்த ஹதீஸுக்கு பெயர் என்னது மொ அல்லலான ஹதீஸ் அப்போ மொ அல்லலான ஹதீஸ்னால் என்ன தெரிஞ்சா மொல்லல் முடிஞ்சு அப்போ என்னென்ன வகை பார்த்துருக்கோம் தானு ராவியில் மௌலு ஆன ஹதீஸு மத்ருக்கான ஹதீஸு முன்கரான ஹதீஸு மாரூஃபான ஹதீஸு மொல்லலான ஹதீஸ் ஷாத் மஹ்பூல் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் மாரூஃபான ஹதீஸும் மஹ்பூலான ஹதீஸும் எதில் உள்ளதில்லை மருதூதில் உள்ளது இல்லை ஓகேவா இதுக்கு அடுத்து முகாலிஃபத்துன்னு சிக்காத்துன்னு ஒரு ஒரு குறை இருந்துச்சு தெரியுமா நம்ம பத்து குறை சொன்னோம்ல அத்தானு ஃபிர் ராவியில் எத்தனை குறை பத்து குறை அது என்னென்ன குறை அதாலத்தை கவனித்து அஞ்சு குறை லபுத்தை கவனித்து அஞ்சு குறை அதில் லபுத்தை கவனித்து வரக்கூடிய குறைகளில் ஒரு குறை தான் முகாலிஃபத்து இல்லை சிக்காத் சிக்கத்தான அறிவிப்பாளருக்கு முரணாக அறிவிப்பது அப்படின்ற ஒரு குறை அப்படி இந்த குறைக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு நாலு வகையை கொண்டு வர்றாங்க முதுரஜான ஹதீஸு மக்பூ மக்குலூபான ஹதீஸு அல் ஃபி முத்தசில் அசானீத் முல்தரபான ஹதீஸு முசஹஃபான ஹதீஸுன்னு எத்தனை வகை கொண்டு வராங்க அஞ்சு வகையை கொண்டு வராங்க இப்போ இந்த அஞ்சு வகையை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வகையெல்லாம் இன்ஷாலும் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் பிதாத்துன்னு ஒரு பாயிண்ட் வருது பிள்ளைங்க அங்க இருக்கிற பிள்ளைங்க பெண்கள் பிள்ளைங்க அவங்கள்ட்ட இருக்கிறதுல நூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் பிதாத்துன்னு வருது உங்களுடைய கித்தாப்பில் நூற்றி இருபத்தி மூணாவது பக்கத்தில் வருது சீக்கிரம் முடியப்போகுது கிளாஸ் இருக்கா பிதாத்துன்னு ஒரு குறையும் தானு தானுராவில் என்ன குறை வருது ஒரு குறை வருது பிதாத் அப்படின்னா என்ன லோகத்தில் ஹிய மஸ்தர் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்கும் எனது அது ஒரு மஸ்தர் பிதாத் என்பது ஒரு மஸ்தர் பத என்ற வார்த்தையிலிருந்து வந்த மஸ்தர் தான் பிதாத் பத என்கிற வார்த்தையிலிருந்து வந்த மஸ்தர் தான் பிதாத் பிமானா அர்த்தம் என்ன அன்ஷ புதிதாக உண்டாக்கினான்னு அர்த்தம் லோகத்துடைய தாரீஃப் என்ன அர்த்தம் என்ன புதிதாக உண்டாக்கினான் க காமூஸ் காமூஸில் இபு த வருது புரியுதா புதிதாக உண்டானது இஸ்லாகல என்ன அர்த்தம் அப்படின்னா அல் ஹதூஃபித்தீனி மார்க்கத்திலே புதிதாக உண்டானது பதில் இக்குமாலி மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பிறகு மார்க்கம் சூழ்நா மூலமாக மார்க்கம் பரிபூர்ணம் ஆயிடுச்சு மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பிறகு இந்த மார்க்கத்திலே புதிதாக ஒரு விண்டா ஒரு விஷயம் மார்க்கமாக உண்டாக்கப்பட்டால் அதற்கு பேர் இப்போ நம்ம புதுசால மார்க்கத்தில் எதையும் புதுசாக கண்டுபிடிச்சி எதையும் உருவாக்க போறதில்லை ஏன்னா மார்க்கம் என்ன ஆயிடுச்சு அல்யவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும் அத்துமம் துளக்கும் அந்த வந்துருச்சு ஆயத்து மார்க்கம் என்ன ஆயிருச்சு ரசூல்லா மூலயமா பரிபூர்ணம் ஆயிடுச்சு அப்போ பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட பிறகு மார்க்கத்திலே ஒரு புது விஷயம் அது மார்க்கமாக கொண்டு வரப்பட்டால் அதற்கு பேர் என்ன சொல்வோம் அதுக்கு பேர் என்ன சொல்வோம் ஔ அல்லது இன்னொரு தாரீஃப் என்ன அப்படின்டா மா உஸ்துஹ பகதன் நபி சொல்லா அலை நபி சொல்லைய செல்லத்திற்கு பிறகு மனோ இச்சையிலிருந்தும் மினல் அகுவான என்னது மனோ இச்சையிலிருந்தும் அமல்களிலிருந்தும் புதிதாக உண்டாக்க தேடப்படுவது மார்க்கத்தில் என்ன செய்யப்படுவது புதிதாக உண்டாக்கப்பட தேடப்பட்டால் அந்த காரியத்துக்கு பேர் பிதாத் ரெண்டு விளக்கம் சொல்கிறாங்க மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பிறகு இக்குமால்னா என்னது பரிபூர்ணப்படுத்தப்பட்ட பிறகு மார்க்கத்தில் ஒரு புது விஷயம் உண்டாக்கப்பட்டு அது மார்க்கமாக சொல்லப்பட்டால் அதற்கு பேர் பிதாத் இன்னொரு விளக்கை என்ன சொல்கிறாங்க ஔ அல்லது மா உஸ்துகிசன் நபி சொல்லா லேய செல்லம் மின் வல்லி நபி சொல்லாலேய செல்லத்திற்கு பிறகு அவங்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு மனோயிச்சையின் காரணமாக மனோ ஈச்சையாகவோ அமல்களாகவோ மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்க தேடப்படுகின்ற விஷயத்துக்கு பேர் வித ஓகேவா இந்த பிதகத்தில் ரெண்டு வகையான விதாகத்தை சொல்கிறாங்க இங்கே முகிரா பிதகத்தை சில பிதகத்தான காரியங்கள் இருக்கிறது அதை செய்தால் செய்தவர் காஃபிராகி விடுவார் அந்த பிதகத்தான காரியத்தை செஞ்சால் காஃபிராகி விடுவார் இன்னும் சில பிதத்தான விஷயங்கள் இருக்குது அதை செய்தால் செய்தவர் காஃபிராக மாட்டார் பாவியாகிவிடுவார்ாக ஆகி விடுவார் என்னவாக ஆகிவிடுவார் பிதாத்துவாதி அந்த அறிவிப்பாளராக இருந்தால் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் முகஃபீரா செய்யக்கூடிய பிதாத்துவாதியாக இருந்தால் அவருடைய அறிவிப்பு ரத்து செய்யப்படும் அவருடைய அறிவிப்பு என்ன செய்யப்படும் ஏத்துக்கவே மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் அவர் பக்கம் சேர்க்கக்கூடிய எனது அவர் செய்யக்கூடிய பிதாத்தின் காரணமாக அவர் காஃபிராக மாட்டார் பாவியாகி விடுவார் அப்படிப்பட்ட பிதாத்தை செய்யக்கூடிய பிதாத்தை முஃபஸ்கா செய்யக்கூடிய அறிவிப்பாளராக இருந்தால் அவருடைய ஹதீசு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ரெண்டு நிபந்தனை என்னத்த நிபந்தனை முதலாவது நிபந்தனை அந்த அறிவிப்பாளர் இருக்கிறாரே பிதாத்தே முஃபஸக்கா செய்யக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தன்னுடைய பிதாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது ஹதீஸை மட்டும் அறிவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் என்ன செய்கிறவராக இருக்கக்கூடாது தாவா தன்னுடைய அந்த விதாத்தின் பக்கம் அழைப்பவராக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது தன்னுடையதாத்தை உயர்த்தி காட்டுவதற்காக அறிவிக்கக்கூடாது என்ன என்ன அறிவிக்கக்கூடாது தன்னுடைய பிதா தான் செய்யக்கூடிய பிதாத்தை உயர்த்தி காட்டுவதற்காக அறிவிக்க கூடாது இந்த ரெண்டு நிபந்தனைக்கு உட்பட்டால் பிதாத்தை முஃபஸா செய்யக்கூடிய அறிவிப்பாளருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பிதாத்தை முக்கஃபரா செய்யக்கூடிய அறிவிப்பாடை அதிசை என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் சரி இப்போ விளங்குதா பிதாத்தனா என்னன்னு தெரிஞ்சிச்சு சரி பிதாத்தே முக்கஃபரா நான் என்ன உஸ்தாத் பிதாத்தே முக்கஃபரா அப்படின்னா என்ன அது போட்டிருக்கு பாருங்க அல் பிதாத்து நௌ ஆனி பிதாத்து முக்கஃபராத்து எத்தனை நிமிஷம் இருக்கு ரெண்டு நிமிஷம் பிதாத்து முக்கஃபரத்துனா என்ன ஐ அதாவது யுகஃபரு சாஹிபுஹா பி சபபிஹா அந்த பிதத்தின் காரணமாக அந்த பிதத்தை உடையவர் சாஹிப்னா யாரு அந்த பிதத்தை உடையவர் காஃபிராக்கப்படுவார் அந்த பிதத்தை செய்வதன் காரணமாக அந்த 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 நபர் என்ன செய்யப்படுவார் காஃபிராக்கப்படுவார் உதாரணமாக அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் க ஐ கித அந்த பிதத்துவாதி இருக்காரே அவர் அகீதா கொள்வார் மா எது அவசியமாக்கு தேடுமோ ஆ கு அவசியமாக்க தேடுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை தன்னுடைய அகைதாவாக கொண்டிருக்கிறார் என்ன செய்யறாரு குஃபுர் இறை நிராகரிப்பை எது அவசியமாக்க தேடுமோ அப்படிப்பட்ட அபிப்பிராயத்தை தன்னுடைய உள்ளத்துல வச்சிருக்கிறார் ஓகேவா இப்போ உதாரணமாக பாருங்களேன் ஏத்துக்காது குஃபரை அவசியமாக்குகின்ற ஏற்றுக்காது அவர்கிட்ட இருக்கிறது இப்போ உதாரணமாக ஒரு முஸ்லீம் நம்ம நம்ம இயற்கை சொல்லியிருக்கலாஸில் என்னது நமக்கு கடவுள் அல்லாஹ் கிறிஸ்டீனுக்கு கடவுள் ஜீசஸ் இந்துக்கு கடவுள் சிவன் முருகன் பார்வதி பத்ரகாளி ஏதோ ஒன்று இப்படின்னு ஒருத்தர் ஏற்றுக்காது கொண்டார்னா அது சரியா அவர் முஸ்லீமாக இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ இது அவருக்கு குஃபரை லாசிமாக்கிறோம் ஷிற்கை லாசிமாக்கிறது இது ஏன்னா இது தப்பான அவர் முஸ்லீம் தாங்க அவர் அல்லாவும் ஈமான் கொள்கிறாரு ஆனால் என்ன இருக்காரு ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்கன்னு விளங்கியிருக்கிறாரு ஆனால் கரெக்டான ஏற்றுக்காது என்ன கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கடவுள் தான் அல்லாதான்